சங்கீதம் 31:9 எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இதனால் நெருக்கப்படுகிறேன். ஒரு பக்கம் சவுரு, ஒரு பக்கம் பியானா, ஒரு பக்கம் ஷெல்ஃபு, நெருக்கப்படுகிறேன். அதாவது அப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, மூணு பக்கத்திலையும் பிரச்சனை. இந்த பிரச்சனையிலான நான் நெருக்கப்படுகிறேன். பிரச்சனையை சமாளிக்க முடியுமா? முடியாது. நெருக்கப்படுகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கிற ரட்சிப்பு கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்று கூட நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்கு. நெருக்கப்பட்டால் என்ன செய்வாங்க? அழுவாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்கு. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிடுச்சு. வயிறு கருகி போச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ சாப்பாடு கொடுத்தா வேணான்றுவான். எப்பவுமே அப்படித்தான், துக்கப்படுறவங்களுக்கு சாப்பாடு இறங்காது. கண்ணு கருகி போச்சுன்னா எப்படி? அதுதான் கண்ணீர் விடுறது. கண்ணு கருகி போச்சுன்னா, ஆத்மா கருகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆத்மா எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்காது, கொலவெறியில் இருக்கும். அதனால்தான் ஆத்மா கருகி போச்சுன்னு சொல்லியிருக்கு. எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறவங்கள கொன்னுடணும், அப்படியே கடிச்சு கொதறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கும். இதுக்கு தான் என்னென்னு பேர், ஆத்மா கருகி போச்சு. வயிறு கருகி போச்சுன்னு உடனே அல்சர் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அல்சர்லாம் வரல, சாப்பாடு வேண்டாம், அவ்வளோதான். பட்டினி கிடந்தாலும் போகிற சாப்பாடு வேண்டாம். நீ எவ்வளோ கெஞ்சி பாரு, செல்லம் கண்ணு, என் கண்ணுக்குட்டி, நீ என்னன்னா சொல்ல, இந்த வயிறு கருகி போச்சுன்னா நீ என்ன கொஞ்சினாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமோ இல்லை. இதுதான் மனுஷனுக்கு ஏற்படுகிற பிரச்சனை. கர்த்தரை தேடாமல் இருந்தால் மனுஷனுக்கு இப்படி தான் இருக்கும். இது எல்லா மனுஷர்களும் அனுபவிப்பாங்க. நிறைய நாட்களில் நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. அழுகிறதுக்கு நியாயமான காரணமே இருக்காது, ஆனால் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். துக்கப்படுறதுக்கு நியாயமான காரணமே இருக்காது, ஒரு துக்கமான காரியமும் நடந்திருக்காது, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அழுதுகிட்டு இருப்போம். இதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கலை. கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன கஷ்டம் வந்தாலும் கூட அழமாட்டோம். நம்ம கஷ்டம் வந்தாலும் கூட அழமாட்டோம். இப்போ ஏன்னா ஒருத்தர் செத்துட்டா அழாமல் இருப்போமா? எல்லாம் அழுவீங்க. போயிட்டியா, எங்களெல்லாம் விட்டு போயிட்டியா, இது ஒரு நியாயமான காரணம் இருக்குல்ல? அப்படி கூட உங்களுக்கெல்லாம் நியாயமான காரணம் வந்தால் அழுவலாம், தப்பு இல்லை. ஆனால் காரணமே இல்லாமல், நியாயமான காரணமே இல்லாமல் அழுகிறது தப்பு. குளிக்கப்போ அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் அழுகுறான். வயிறு என்ன ஆகும்? கருகி போகும். ஆத்மா கருகி போகும். அப்புறம் என்ன ஆகும்? இன்னொன்று என்ன கருகும்? மூணாவது கண்ணு கருகி போகும். அந்த நியாயமான காரணமே இல்லாமல் அழுகிறவங்க இருக்கிறாங்க வாழ்க்கையில். மொபைல் கொடுக்கலன்னு அழுகிறவங்க இருக்கிறாங்க. என் மொபைல் கொடுக்கலன்னா என்ன வந்துச்சு? ஓ, நான் வாங்கிக்கிறேன் புது மொபைலு, நீ கொடுக்கலன்னா நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதானே, சிம்பிள் தானே இது. இப்போ நீ எனக்கு மொபைல் தரமாட்டேன்ற, நான் என்ன சொல்லுவேன்? ஓ, நீ என்ன கொடுக்கறது, நானே வாங்கிக்கிறேன், கடையில் புது மொபைல் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருவேன். நான் சம்பாதிச்சு, நான் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு நான் வாங்கிக்கிறேன். எந்த ஆசீர்வாதம்னாலும் லேட்டாக வரட்டும், மெதுவாக வரட்டும், அதுக்காக நான் காத்திருந்து பெற்றுக்கொள்வேன். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்றதுக்காக, உலக ஆசீர்வாதம் கிடைக்கலன்றதுக்காக உட்காந்து உட்காந்து என்ன பண்ணாத, அழாத. ஓகே, வெரி குட். சங்கீதம் 31:10 என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என்னுடைய பிராணன்னா எனது உயிர், என்னுடைய உயிர் சஞ்சலத்தினாலும், சஞ்சலம்னா எனது வருத்தம், என் வருஷங்கள் தவிப்பினாலும், தவிப்புனா என்ன, எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்காதது, நமக்கு கிடைக்காததெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, வருஷ கணக்கில் எதிர்பார்க்கறது. நான் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கிறேன்னு நீ வந்து 20 வருஷம் 30 வருஷம் காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
ரெண்டு மூணு நாள்ல நீ பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாம்ல, இல்ல ஒரு ரெண்டு வாரத்துல மூணு வாரத்துல நீ பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாம்ல. இப்ப அது மாதிரி சில பொருட்கள் நீ எதிர்பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதை செஞ்சு அதை என்ன பண்ணிடலாம், நிறைவேற்றிடலாம். ஆனா சில எதிர்பார்ப்புகள் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு கிடைக்க போறதே இல்லை, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு காலு உடஞ்சு போச்சு, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த காலை. இப்போ அவன் என்ன எதிர்பார்க்கிறான், இப்போ ஒரு வேற ஒருத்தருடைய காலை இதில் ஒட்ட வச்சு எனக்கு பழையபடி நல்லா ஆகிடும்னு எதிர்பார்க்கிறான். இது நடக்குமா? சரி, 10 வருஷம் கழிச்சு நடக்குமா? 20 வருஷம் கழிச்சு நடக்குமா? 50 வருஷம் கழிச்சு நடக்குமா? ஆனா அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், கனவு கண்டுகிட்டே இருக்கிறான் இப்படியே. அப்ப என்ன அது, இது வந்து ஒரு தவிப்பு. இதுக்கு என்னன்னு பேரு, தவிப்பு. எதிர்பார்த்து கிடைக்காததுக்கு தவிப்பு அப்படின்னு பேரு. அப்போ முதல்ல என்ன சொன்னேன், சஞ்சலம். ரெண்டாவது தவிப்பு. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து. அக்கிரமம்னா என்னது? நான் பண்ற தப்பு, நான் பண்ற அநியாயம், இதுதான் அக்கிரமம். இந்த அக்கிரமத்தினாலே என்னாச்சு, பலன் குறைஞ்சிருச்சு. ஸ்கூல்ல உனக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு மனுஷனுடைய பலன் எப்போது குறைந்து குறைந்து போகும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன எழுதுவ? அவனுக்கு வயசாகாத அவனுக்கு பலன் குறைந்து போயிடும் அப்படின்னு எழுதவே எழுத மாட்டியா? எழுதுவேன். எழுதுனா அதுக்காக மார்க் 100க்கு 100 மார்க் தருவாங்க தரமாட்டாங்களா? தருவாங்க. உலகம் அப்படிதான் சொல்லும், வயசாக அந்த வாலிபத்தில் இருக்கிற பலன் என்ன பண்ணாது, இருக்காது, குறைஞ்சிரும்னாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பலன் ஏன் ஒரு மனுஷனுக்கு குறையுது அப்படின்னா, அவன் பண்ற அக்கிரமத்தினால்தான் பலன் குறையுது. காலேபு சொல்றான், யோசுவா சொல்றான், எகிப்திலிருந்து புறப்பட்ட போய் எங்களுக்கு இருந்த பலன் 40 வருஷம் கழிச்சு கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது இருக்குதுன்றாங்க. பாதி வழியிலே சாகாம கடைசி வரைக்கும் உள்ள நுழைஞ்சது அவங்க ரெண்டு பேர் தான். ஏன் அவங்க ரெண்டு பேர் மட்டும் உள்ள நுழைஞ்சாங்க? அக்கிரமம் செய்யல. சோ அதனால அவங்களுக்கு பலன் அப்படியே இருந்தது. விசுவாசத்தோட கூட என்னவோ இருந்தது, பலனும் இருந்தது. இப்போ யாருன்னா ஒருத்தர் நீங்க சொல்றீங்க, எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, என்னால வேலையே செய்ய முடியல, பலவீனம், சரீர பலவீனமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? நீ சாப்பிடாதனாலயா? நீ தூங்காதனாலயா? வேற என்ன காரணத்தினால? நான் செய்கிற அக்கிரமம் தான் எனக்கு சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வரும். காலை யோசுவாக்கு பலவீனம் வந்துச்சா? வரலையே. விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா? விசுவாசத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தாலே உனக்கு என்ன இல்லை, நீ நீ என்ன பண்ண மாட்ட, அக்கிரமா பண்ண மாட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா உனக்கு என்ன இருக்கும், பலன் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்க போட்டுருக்குது, இன்னைக்கு என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிடுச்சு, என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. நாம பண்ற சஞ்சலம், தவிப்பு, அக்கிரமம், இதுதான் நம்முடைய பலவீனத்துக்கும் நம்ம வயசாகிறதுக்கும் காரணம். இல்லைன்னா நமக்கு வயசே ஆகாது, பலவீனமே வராது, ஸ்ட்ராங்காகவே இருப்போம். எத்தனை வருஷம் இருப்போம்? நித்திய காலமாக ஸ்ட்ராங்காகவே இருப்போம் இந்த உலகத்தில். அப்படிதான் படைச்சாரு ஆதாமிய வாழ. நித்திய காலமாக சாவே வராம 100,000 வருஷம் ஆனாலும், 1,000 வருஷம் ஆனாலும், 10,000 வருஷம் ஆனாலும், 1,00,000 வருஷம் ஆனாலும் அவங்க சாகவே மாட்டாங்க. அப்படிதான் கர்த்தர் ஆதாமி ஏவாளையும் படைச்சாரு. ஆனா அவங்களுக்கு பலவீனம் வந்தது, சஞ்சலம் வந்தது, எல்லாம் வந்தது, அவங்க செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? அக்கிரமம், தவிப்பு, சஞ்சலம்.
இதுதான் காரணம், வயசாயிட்டனால எனக்கு இப்போ முடியல அப்படி சொல்லக்கூடாது. நான் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டேன், அதனால இப்போ எனக்கு பலவீனம் வந்துடுச்சு அப்படி தான் இனிமேல் சொல்லணும். நான் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நான் சொல்லணும். நான் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டேன், அதனால் முன்ன மாதிரி என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு நான் சொல்லணும். எனக்கு வயசாகிடுச்சு அதனால தான் என்னால் முடியலன்னு சொன்னால் அது தப்பு. அக்கிரமம் பண்ணேன், அக்கிரமம் பெருகுது இல்லை. முன்னெல்லாம் 900 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அக்கிரமம் பெருக 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 எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு நிற்குது? இப்போ 60 வருஷத்துக்கு வந்து நிற்குது. ஏன் முன்ன 900 வருஷம் உயிரோடு இருந்தவங்க இப்போ 60 வருஷத்துக்கு வந்துருக்குறாங்க? அவங்க செஞ்ச அக்கிரமத்தோடு இவங்க செய்கிற அக்கிரமம் ஜாஸ்தி. இது 31:11. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு முந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களித்துமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். சத்துருக்கள் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம்ன்றவல்ல, கர்த்தர் நிமித்தம் நான் இதை விட்டு கொடுக்கிறேன், கர்த்தர் நிமித்தம் நான் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் நிமித்தம் நான் இதை செய்கிறேன், கர்த்தர் ஊழிந்துகிறேன் அப்படின்னு கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிறோம்ல. இப்போ சத்ரு, சத்ருனா எனிமிஸ் நிமித்தம், சத்துருக்கள் நிமித்தம், என் சத்துருக்களாகி யாவர் நிமித்தமோ, சத்துருக்கள் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நின்றியும். அயலாருன்னா யாரு? நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, பின் வீட்டுக்காரங்க, அதுதான் அயலார். பக்கத்து தெருக்காரங்க கூட அயலார் தான். என் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கிறேன்? நிந்தை. நிந்தைனா என்ன? வேண்டாதவங்க, உபத்திரம் கொடுக்குறவங்க, கஷ்டம் கொடுக்குறவங்க. எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானே. அருக்களிப்புன்னு என்ன? நீ ரோட்டில் போயிட்டே இருக்கிற, செருப்பு விடாத போடலாம், போகலாமா? இப்போ விடாதானே செருப்பெல்லாம் போயிட்டு கக்கா மேய்ச்சிட்டேன், இப்போ எப்படி இருக்கும்? மேய்ச்சிட்டேனே. பக்கத்தில் எங்கன்னா டேப் இருக்கா? யாருன்னா சுடுது, நீ இப்படி வந்து ஊற்றுவாங்களா காலில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். யாரா வந்து ஊற்று போகிறாங்களா? இல்லை. அப்படியே இந்த அருவறுப்போடே நீ வீட்டுக்கு வரணும். அருக்களிப்புன்றதில் அருவறுப்பு அருக்களிப்பு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். நிந்தை அப்படின்னா உபத்திரவம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பெரிய தொந்தரவு. அடுத்தது அறிமுகமான தெரிஞ்சவங்களோடலாம் என்னது? தெரிஞ்சவங்களோட என்னது? அருவறுப்பு அருக்களிப்பு. இப்படி ஆகிட்டேன். யார் நிமித்தம்? என் எதிரிகளின் நிமித்தம். ஏன் என் எதிரிகளோட எல்லாரையும் அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துக்கிட்டான். என் எதிரி என்ன பண்ணிட்டா? என்னை மட்டும் தனியாக விட்டு அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துட்டான். இப்போ நான் வேண்டாதவன் ஆகிட்டேன், எல்லாருக்கும் வேண்டாதவன் ஆகிட்டேன். வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். ரோட்டில் என்னை பார்க்குறவங்க என்ன திரும்ப செய்கிறாங்க? அப்படி திருப்பிக்கிறாங்க, அப்படியே போகிறாங்க. எனக்கு விலகி, என் கூட பேசுறதில்லை, என் முகத்துக்கு முகம் பார்க்கறதில்ல, அப்படி போயிடுறாங்க. இப்படிலாம் மனுஷனுக்கு கஷ்டம் உண்டா? இப்படிலாம் வருது பாரு. அடுத்த வசனத்தில் பாரு, இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை சொல்றாரு. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவரை பத்தி பேசிட்டே இருப்பாங்களா? அவர் வந்தாரு, போனாரு, பேசினாரு, நீ கூட போன் பண்ணாரு, இதெல்லாம் சொல்லுவாங்களா? ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான், செத்துட்டாருன்னு போச்சு. இருக்கிறவங்களை பத்தி தான் பேசுவோம் நம்ம, இல்லாதவங்களை பத்தி பேச மாட்டோம். செத்தவங்களை பத்தி நம்ம பேசுறது. அது போல என்ன, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. உடைந்த பாத்திரத்தை போலானே. உடைந்த பாத்திரம் எதுக்குன்னா யூஸ் ஆகணும். இப்போ அவங்களுக்கு எதனா ஒரு உதவினா என்னை வந்து யாருமே என்னை உதவியை கேட்கறதில்லை. ஏன்? டம்மி பீஸ். நான் யாரு? டம்மி பீஸ். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதான். யாரும் வந்து ஒரு உதவியே கேட்க மாட்டாங்க. நான் வேலை வாங்கினா நீ ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். இந்த வீட்டுக்கு கத்தடி வீட்டில் நீ ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். உன்னை யாருமே வேலை வாங்கலைன்னா அப்படி விட்டுட்டாங்கன்னா நீ என்ன, இது என்ன பீஸு? டம்மி பீஸ். ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். உடைந்த பாத்திரத்தை போல். யாரு? எது எதுக்கு ஈக்குவல்? உடஞ்சி போன பாத்திரத்துக்கு. உடஞ்சி போன பாத்திரம் எதுக்குன்னா யூஸ் ஆகுமா? அதுதான் உடஞ்சி போன பாத்திரம். சரியா, அடுத்த வசனத்தை பாருங்க. இன்னும் ரொம்ப பரிதாபமான நிலைமை தான் இதெல்லாம். அநேகர் சொல்லும் அவதூத்தி கேட்டேன். இதோட சும்மாவும் இருக்கிறதில்ல, அவங்க வாய் பத்திக்கிட்டும் இருக்கிறதில்ல. இது ஒரு டம்மி பீஸ், இது ஒரு டம்மி பீஸ்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறவங்கெல்லாம் பேசுவாங்க. இது யார் காதுக்கு வரும்? அந்த டம்மி பீஸ் காதுக்கே வரும்.
எல்லாரும் அவனை திட்டுருவாங்க, நல்லாவே சொல்கிறதில்ல, அவர் கேவலமானவன், அவர் அசிங்கமானவன், இப்படிலாம் திட்டுவாங்க. இதெல்லாம் யார் காதுக்கு வரும்? உன் காதுக்கே வரும், புரியுதா? அது வந்து உன் காது கேட்கும்படிக்கு உனக்கு வந்து விழுது. அவதூத்தை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால். இதில் வேற இது இந்த டம்மி பீஸு இந்த உதவாக்கரை இங்கே இருக்கவே வேணாம், இதை எப்படி துரத்தலாம்? எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறேன் எல்லாரும், இவனை எப்படி ஊரை விட்டு துரத்தலாம், இவனை எப்படி நம்ம ஸ்கூலை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கூடி கூட்டி பேசுகிறோம். ஏகமாக ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. இப்போ அதனால் எனக்கு என்ன வந்துருச்சுக்கோ, பயம் வந்துருச்சு, ஐயோ நம்மளை துரத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயமே வந்துருச்சு. இப்போ என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், இவனை துரத்த முடியலன்னா என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், குழி தோண்டி போய்ச்சிடலாம், சாகச்சிடலாம், பேசாம போர் தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. கஷ்டம் வந்தா, மற்றவங்களுடைய வெறுப்பு வந்தா எப்படிலாம் வருது பாரு, எல்லா டைரக்ஷன்லேருந்தும் வருது. இத்தனை பேர் சூழ்ந்து எனக்கு விரோதமாக இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? அதைதான் இப்போ நீங்கள் கவனிக்கணும். கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். இது எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஆனால் இவன் யாரை நம்பி இருக்கிறான்? கர்த்தரை நம்பி இருக்கிறான். இதுதான் பெரிய ஆசீர்வாதம், நீரே என் தேவன். எனக்கு தேவன் கர்த்தர்னா என்னுடைய எதிரிங்களுக்கெல்லாம் தேவன் யாரு? அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான் பக்தன். என்ன சொல்கிறான்? நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்பா, நீங்கள் தான் என் தேவன் அப்படின்ட்டான். இப்போ அவங்க என்ன தான் செய்யட்டும், இவனுக்கு கவலையே இல்லை, ஏன்னா கர்த்தர் அவனோடு. அப்போ இந்த டம்மி பீஸுங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் அவர்களுக்கு. அதனால் கர்த்தர் உங்களோடு இருக்கணும், நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கணும், கர்த்தர் உங்கள் தேவன் ஆயிடுச்சு, இது விட்டுறாதுங்க. என்னுடைய காலங்கள் அது யார்கிட்ட இருக்கு? மற்றவருடைய கரத்தில் இருக்குதுன்னா அவருடைய தீர்மானத்துல இருக்கு, அதான் கரத்தில் இருக்குது. காலங்கள்ல என்னுடைய காலங்கள், அதாவது நிறைய சொல்லலாம், நான் எப்போ பிறக்கணும், நான் எப்போ இறக்கணும், எப்போ சாகணும், அப்புறம் எது எப்போ நடக்கணும், எந்தெந்த காரியங்கள் எப்பப்போ நடக்கணும், இது எல்லாமே கர்த்தருக்கு நம்புகிறார். உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், திருமணம் நடக்குது, திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு வருஷம் கழிச்சு எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க, குழந்த பிறந்துச்சான்னு கேட்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பேன்றாரு. இது அவங்க ரெண்டு பேரும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு என்ன சொல்கிறாங்க, சோத்திரம், நன்றி சொல்கிறாங்க, சோத்திரம் சொல்கிறாங்க. இப்போது எல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க, கத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை பிறகு, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இன்னும் ஒன்று குழந்தை பிறகு கத்தர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை பிறகுக்கு 10 வருஷம் ஆச்சு குழந்தை பிறகு. இப்போ என்ன சொல்லுவாங்க, கத்தர் சொன்னார், கத்தர் சொன்னாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் என்னாச்சு, ஒன்று 20 வருஷம் ஆச்சு கல்யாணம், 20 வருஷம் ஆச்சு. 25 வயசில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ 45 வயசு ஆயிடுச்சு, இப்போவும் குழந்தை பிறகு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான், இன்னும் உங்களுக்கு குழந்தைய கிடைக்காது. ஆனால் இவங்க என்ன நம்பிக்கையோடு காத்துட்டுருக்குறாங்க, சொன்னார் கொடுப்பார், இவங்க காத்திருக்கிறது கரெக்டாக தப்பா, கரெக்டு தான், ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போது இப்போ குழந்தைய கொடுக்கணுன்றது கர்த்தர் தான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டேன் நான், ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சொல்லும்போது சாரானுடைய வயசு என்ன தெரியுமா, 65. 65 வயசு கல்விக்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன், ஆபிரகாம் விசுவாசிக்கிறேன். அப்புறம் 10 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை, 15 வருஷம் ஆகுது குழந்தை இல்லை. உன்னை என் புருஷன் பார்த்து சொல்கிறான், சொன்னாரு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரம் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்த இப்போ கொடுக்கல. 24 வருஷம் கழிச்சு கர்ப்பமா, 90 வயசுல காலங்கள் யாருக்குள்ள இருக்கு, கர்த்தருக்கு இருக்கு. ஏன் அவளுக்கு வந்து ஒரு 25 வயசுல குழந்தை பிறந்திருக்கலாம்ல, கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 65 வயசுல கொடுப்பேன்னு சொல்லிட்டு 90 வயசுல கொடுக்குறாரு. புரியுது அவங்களுக்கு, நம்முடைய
வாழ்க்கையிலும் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. நாம நினைச்சுக்கிறோம் நாம கேட்டுட்டோம் கிடைச்சிடணும். இப்போ உடனே தேவன் தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கிறார். போல கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருனாலும் தேவனுடைய சித்தம். அடுத்தது எப்ப கொடுப்பாரு அப்படின்றதும் தேவனுடைய சித்தம். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கிடைக்கவும் தேவனுடைய சித்தத்தின்படி எந்த டைமுக்கு கிடைக்குமோ அந்த டைமுக்கு கிடைக்கும் பிடிக்கும் நம்ம காத்து விசுவாசத்தோட காத்து. அந்த கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா போதும் யாருங்க தலை விரிச்சு ஆடுவா உதிப்பா சத்துருக்கு இவங்களை துன்பப்படுத்துறேன் நீங்க எதிரிங்க இவங்க சத்துருக்கள் எல்லாருக்கும் ஒரே குஷியா இருக்கும் ஃபுல் குஷி இருக்கும். பாத்தியா இவன் ஏசி ஏசி ஏசுன்னா கட்சியில பாத்தியா ஒண்ணுமே ஆகல ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை பெறது பிடிக்காது. சத்துருக்கு நீ ஆசீர்வாதத்தை பெறுவது பிடிக்காது. அவங்க எப்பவுமே உனக்கு கெடுதல் நடக்கணும்னே ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சத்துருக்கள். அதனால கர்த்தரை வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்? என்னை சத்துருக்கள் எடுத்துக்கிறதும் என்னை துன்பப்படுத்துகிறதுக்கும் என்ன என்ன பண்ணுங்க ரட்சிக்கணும். நம்ம கர்த்தத்தை கேட்கணும். காலங்கள் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. பொறுமையாக காத்திருக்கணும். எந்த ஆசீர்வாதத்துக்கும் எந்த விடுதலைக்கும் 420 வருஷம் காத்திருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். எகிப்திலிருந்து வெளியே விடுவிக்கப்பட்டு வர்றதுக்கு 420 வருஷம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நாம ஒரு கத்துக்கணும். என்னன்னா காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கே கொடுத்துருவோம் இல்ல இன்னைக்கு சொல்லிட்டு 40 வருஷம் கழிச்சு கொடுத்துருவோம். சங்கீதம் 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். ரட்சிப்புன்றது ஒரு பொதுவான வார்த்தை. ஒரு வியாதியிலேருந்து விடுதலை கிடைச்சாலும் அது வந்து வியாதியிலேருந்து ரட்சிப்பு. ஒரு பிரச்சனையிலேருந்து முடிவு கிடைச்சாலும் அது பிரச்சனையிலேருந்து ரட்சிப்பு. ஒரு பாவத்திலேருந்து விடுதலை கிடைச்சாலும் அது பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. இப்படி ரட்சிப்புன்றது ஒரு பெரிய விடுதலை. ரட்சிப்புக்கு 3-4 அர்த்தம் இருக்குது. 3-4 அர்த்தத்தில் எதை போட்டாலும் பொருந்தும் இந்த வசனத்துக்கு. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழியக்காரன்னா யார்? அவளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுறாரு கர்த்தர்னா என்ன அர்த்தம்? ஊழியக்காரன்னா யார்? வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் மட்டும் ஊழியக்காரர்கள் அல்ல. புரியுது நான் சொல்கிறது. இப்போ ஒரு ஊழிய ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் ஒருத்தர் பேர் ஊழியராக போய் சேர்றாரு. நானும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருங்கன்றாங்க. அவர் என்ன பண்ணுறார்? அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிறாரு எப்போவுமே. இப்போ அவர் ஊழியம் செய்கிறாரா இல்லையா? அவர் யாருக்கு சுவிசேஷம் சொன்னார்? புரியுது நான் சொல்கிறது. இன்னொரு மனுஷன் போகிறான், ஐயா நான் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன் ஐயா, நான் ஒன்றும் அதிகமாக படிக்கலை என்ன, ஆனால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன் உங்கள் ஆஃபீஸில், உங்கள் அதாவது உங்கள் ஊழியத்தில் எனக்கு ஏதாவது ஒரு பங்கு கொடுங்க ஐயா அப்படின்றாங்க. இன்னும் இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நானும் இந்த மாதிரி ஏதோ அந்த கம்பெனியில் கொஞ்ச நாள் வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணேன் ஐயா அப்படின்ற. சரி, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, வாங்க நம்ம ஊழிய ஸ்தாபனத்தில் நீங்கள் வந்து என்ன வரங்க, செக்யூரிட்டியாக இருங்க அப்படின்றாங்க. அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த மனுஷன் இந்த ஊழிய ஸ்தாபனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார். இப்போ இவர் ஊழியம் செய்கிறாரா இல்லையா? செய்கிறார். புரியுதுங்களா? அப்போது ஊழியம் என்ன, எதெல்லாம் செஞ்சால் ஊழியம்னா, கர்த்தருக்காக நீ எதை செய்தாலும் அது ஊழியமாக இருக்கிறது. ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 3 பேர் இங்கே டியூஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஊழியம் செய்கிறாங்களா இல்லையா? ஊழியக்காரங்களை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ணா கர்த்தர் ஸ்தோத்திரம்னா நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஊழியக்காரரை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம்னா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிக்கீங்களா விசாரிக்க மாட்டீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்போது நீங்கள் சொல்லுவீங்க, இனிமேல் நாளைக்கு காலையிலேருந்து சொல்லுவீங்க அப்படிதானே? ஊழியக்காரங்களை பார்த்து சொல்லுவீங்க அப்படிதானே? பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? அண்ணா கர்த்தர் ஸ்தோத்திரம், அக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம், மாமா கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லணுமா வேண்டாமா? பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
இப்போ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோ, வெளியேருந்து ஒருத்தர் வர்றாரு. யார் வர்றது? கிரியனா வர்றாங்க. கிரியனா கர்த்தருடைய கர்த்தருடைய ஊழியக்காரனா இல்லையா? கர்த்தருடைய ஊழியக்காரன். அண்ணா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. நம்ம எஃப்எம்இபி பாஸ்டர் வர்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க தானே? அப்படி அப்படி மூஞ்சி திருப்பி போயிட்டே இருப்பீங்களா? சொல்லுவீங்க தானே? எதுக்காக சொல்கிறீங்க? கர்த்தருடைய ஊழியக்காரன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் செலுத்தணும், கொடுக்கணும். ஆகவே நம்ம சொல்கிறோம், புரியுதா? இப்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் அவங்கள கனப்படுத்துகிற மாதிரி கர்த்தரும் அவங்களை கனப்படுத்துகிறார். யார் கனப்படுத்துறது? கர்த்தரும் ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை யார் மேலே வீச பண்ணுறாராம்? ஊழியக்காரர் மேலே வீச பண்ணுறாராம். காலையில் வெயில் நம்ம மேலே பிரகாசிக்குது, அப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆ, புதிய நாள் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நல்ல அருமையான நாள், இன்னைக்கு அழகான நாள். நம்ம சொல்கிறோமே இல்லையா, சூரியன் நம்ம மேலே உதிச்சாலே சொல்கிறோம். அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே உதிச்சா எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் அதில் கிடைக்கும். இதுதான் சூரிய வெளிச்சத்துலேருந்து விட்டமின் சி கிடைக்குதுன்னு நினைக்க வச்சுக்கோங்க. டி கிடைக்குது, சி கிடைக்குது, ஏதோ ஒன்று கிடைக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஓ, இந்த விட்டமின் கிடைக்குது, நமக்கு சத்து கிடைக்குது சூரிய வெளிச்சத்தில் அப்படின்றோம். கர்த்தருடைய மகிமை நம்ம வெள்ளை விழுந்தா எத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படியே நான் யோசிச்சு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அப்படி பிரகாசிக்க பண்ணி முது கிருபையினாலே என்ன ரட்சியம், யார் எதனால் ரட்சிக்கணும்? கிருபையினாலே என்ன ரட்சியம்? எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு ரட்சிப்பு வேணும். யாருக்கு இந்த ரட்சிப்பு, யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? ஊழியக்காரருக்கு சொல்லுங்க, ஊழியக்காரருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ உங்களுக்கு ஆசை வருதா இல்லையா எல்லாருக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு?